ஹலோ கைஸ், நான் உங்கள் கொரியன் தமிழச்சி. போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் கிடைப்பான்னு நம்புறேன்னு சொல்கிறாரு ஹீரோயின். உடனே அதான் நீ விரும்புறியா, உனக்கு ஓகே தானேன்னு கேட்குறாங்க. அதோட முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் டேட் பண்ணிட்டு இருந்தா அந்த டேஸை தான் காட்டுறாங்க. அந்த டைமில் ஹீரோ சிங்கராக இருந்தால் கூட கிட்டார் வாங்க கூட காசு இல்லாத நிலமையாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஹீரோ அவரோட கிட்டாரை விற்கும் போதெல்லாம் அவரை விட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இன்னொரு நாள் ஹீரோ
பார்த்துட்டு இருக்காரு ஒரு குழந்தை கூட இருக்கிற மாதிரி, அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு. மறுநாள் ஆயிடுது, அந்த யூடியூப் பொண்ணு அவளோட ஆளு கூட வயிறு ரொம்பவே வலிக்குது, நேற்று ரொம்ப குடிச்சிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர, அங்கே முன்னாடி பார்த்தா அந்த மேரீடான ஆளு அங்கே ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். சொல்கிறான், வேணாம் இப்போ வேணாம், இப்போ அவகிட்ட சொல்ல வேணான்னு பேசிட்டு இருக்கா. அதை நம்ம யூடியூப் கப்புள்ஸ் ஏதோ சரியில்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ரூம்ல படுத்துட்டு நேற்று நைட்டு குடிச்சதோட எஃபெக்ட் தாங்க முடியாம புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நல்ல ஜாப் டெய்லியும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. ஹீரோயின் எங்க போறேன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. இங்க ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு ஹீரோ தேடிட்டு இருக்க அந்த ஆளை தான் பிடிக்கிறதுக்காக அவன் இருக்கிறதா தெரிஞ்ச அந்த ஹோட்டல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் அந்த ஹோட்டல் லேடிக்கு கால் பண்ணி என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, ரெடியாரு, நான் ஆள் அனுப்புறேன், கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடியும் கேக்குறாங்க எங்க இருக்குன்னு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்துட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஹீரோவும் வெளியில போனவர் திருப்பியும் ரூம்க்கு வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோயினுக்காக தான் பனானா மில்க் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவங்க ரொம்ப குடிச்சிட்டு அதனால அவதிப்படும் போது இதுதான் குடிச்சா அவங்களுக்கு சரியாகும், அதை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிடுது. அப்போ சொல்றாங்க, டேட்டிங் லைஃப் இப்படி எல்லாம் போகும்னு நான் நினைக்கவே இல்லை, எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா எனக்கு பனானா மில்க் பிடிக்கும், உனக்கு சாக்லேட் மில்க் பிடிக்கும் அப்படின்னு உன்னை டேட் பண்ணனா ரெண்டுமே எனக்கு பிடிக்கும்ல, அதனால தான். ஆனா இப்போ நீ போன பிறகு என்னோட லைஃப்ல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீ இப்போ பனானா மில்க் வாங்க தான் எனக்காக வெளியில போனியான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம நான் குளிக்க போறேன்னு இங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுனா அந்த லேடி கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளு அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால அவனுக்காக. அந்த ஆளும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில போகும்போது அதை போட்டோ எடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு போலீஸுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டு டிடெக்டிவிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அங்க ட்ரிப்ல கப்பல்ல அடுத்து கடலுக்குள்ள போறதா தான் பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாரும் வெளியில போயிட்டு கரெக்டா 5 மணிக்கு இங்க வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் வயதுக்குள்ள கொர்றுன்னு சவுண்ட் வருது பசியில. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் எதை வாங்கலான்னு பார்த்துட்டே இருக்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெயிட்டர் கிட்ட எது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இங்க இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு. நம்ம ஹீரோயின், நீ உண்மையிலேயே டெலிவிஷன்ல வர போற போல இருக்கு, எக்ஸ்பென்சிவானதெல்லாம் ஆர்டர் பண்ற, அதனாலதான் நம்ம பிரேக் பண்ணிக்கிட்டதும் கூடயா, இது இந்த டிவில வரவங்களா செலிபிரிட்டி எல்லாம் சீக்ரெட்ல வர வச்சுப்பாங்களே வெளியில தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி அப்படின்னு அவங்க கேட்க, அவரு ஆமா இப்பதான் நீ கண்டுபிடிச்சியான்னு சும்மாச்சுக்க சொல்றாரு. அந்த ரெண்டு மேரிட் கப்புள்ஸ் பீச்சுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம செகண்ட் லீட் அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எடுத்த மாதிரியே தெரியல, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனை வாங்கிட்டு பீச்சு பக்கத்துல நிக்க சொல்றாரு. அந்த சைடு அவரு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அதுல கால் வருது. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அதை வாங்கிட்டு போய் சைட்ல பேசிட்டு இருக்காரு. அவங்க கேக்குறாங்க, நீங்க பண்றீங்களா இல்ல நானே போய் அவகிட்ட சொல்லிட்டுமான்னு. இவர் இல்ல இல்ல நானே சொல்லிடுறேன், இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் உன்னோட அந்த சீக்ரெட் லவ்வரா இருக்க கூடாதா, ஏன்னா எனக்கு உன்னோட கையை பிடிச்சிட்டு உன்னை ஹக் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு, சும்மா தான் சொல்றேன்னு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த லேடியும் செகண்ட் லேடி கிட்ட நம்ம உறவை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எம்டி பண்ணும் போது திருப்பியும் அது ரீஃபில் ஆயிட்டே இருக்கு. அதுதான் ரிலேஷன்ஷிப் போல இருக்கு, அதுதான் டேட்டிங் போல இருக்கு, நானும் இப்ப டேட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவரு என்ன மட்டும் தான் பாக்கணும் வேற யாரையுமே பார்க்க கூடாதுன்னு தோணுது, இந்த மாதிரி பர்சனா நானு எனக்கே இப்பதான் தெரியுதுன்னு செகண்ட் லேடிட்ட தேங்க்யூன்னு சொல்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்தே ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்கு, நீங்க தான் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு. அங்க ஹீரோயினும் ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோ போய் தன்னோட கார்டு கொடுக்குறாரு பில் பே பண்றதுக்காக. அந்த கார்டு ஒர்க் ஆகல, டிக்ளைன் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. சரின்னு ஹீரோயினே பே பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து போக ஹீரோயின் போய் கூப்பிடுறாங்க. ஆனா அவரு பேசாம போயிட்டே இருக்காரு. ஹீரோயின் போயிட்டு, எதுக்கு இப்படி பண்ற, எதனால நீ இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு புரியவே இல்லை, எதனால நான் உன் கூட சீக்ரெட் லவ்வரா இருக்கலாம்னு கேட்டதுனாலயா, நீ புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் மறுபடியும் உன் கூட சேரணும்னு நினைக்கிறதுனால கேட்க, ஹீரோ உனக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா, நான் சொல்லட்டுமான்னு கேட்க ஹீரோயின் இல்ல வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வேகமா போறாரு. அந்த போட்ல ஏறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கடா இன்னும் வர காணமேன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்தோன்னு வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்றாரு. ஹீரோ அங்க உள்ளவங்க எல்லாம் எங்க அந்த அக்கான்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு ஹீரோயின் பின்னாடி வராததை. நம்ம ஹீரோயினை எதையே நினைச்சிட்டு ஒரு சைடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஹீரோயின் வராததுனால. நம்ம செகண்ட் லீடு, நீங்க எல்லாரும் போட்ல போங்க, நான் போய் அவங்கள தேடிட்டு வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன், நான் அவளை தேடி அழைச்சிட்டு வரேன்னு அங்கேருந்து போறாரு. ஆனா நம்ம செகண்ட் லீடுக்கும் மனசு கேட்கல, எல்லாரையும் போக சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ஹீரோயினை தேடிட்டு போறாரு. ரெண்டு பேருமே ஹீரோயினை எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அங்க எங்க இருக்காங்க எந்த சைடு போறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்க, நாய் வேற ஒரு சைடு குலைக்குது. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. நம்ம செகண்ட் லீடு ஹீரோ ரெண்டு பேருமே இன்னும் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம செகண்ட் லீடு ஒரு சத்திரத்துக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு பாட்டி மாட்ட கேக்குறாங்க, நீங்க கண்ணு இப்படி இருக்கும், ஹேர் இவ்வளவு லாங் இருக்கும், அந்த லேடியை பாத்தீங்களான்னு கேட்க, அவங்க எது அழகா இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. அவரும் ஆமா ஆமா அந்த அழகான பொண்ணை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அவங்க ஆமா பார்த்தனே, எல்லா பொண்ணுங்களும் தானே அழகா இருப்பாங்க, இங்க வர்றவங்க எல்லா பொண்ணுங்களுமே அழகா தான் இருப்பாங்க, நீ என்ன லூசுத்தனமா கேக்குறேன்னு சொன்னோன்னு ஹீரோ சாரி கேட்டுட்டு அங்கிருந்து போக, அப்பதான் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சத்திரத்து ரூம்ல இருந்து தான் வெளியில வராங்க.
பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. அவருக்கு அவங்களோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க, நாளைக்கு ரெடியா இருந்துக்கோ, நம்ம டேட்டுக்கு போறோம், அந்த ஆளை கண்டிப்பா நாளைக்கு பிடிச்சிடுறோம்னு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினை தான் மும்மரமா தேடிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை பார்த்தோன்னே செகண்ட் லீட் அப்படியே நிக்கிறாரு. ஹீரோயின் செகண்ட் லீடு கிட்ட, நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்னையா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தீங்க, கோமா இருக்கீங்களா, என்ன சாரி, என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இங்க வழி தவறி வந்துட்டேன், எங்கிட்ட போறதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் லீடு, இல்ல நான் கோமா இல்ல, கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்க வர்றாரு. அவர் வந்துட்டு செகண்ட் லீட கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, இது பாக்குற மாதிரி இல்ல, அதனால நான் பேச, அந்த பாட்டிமா கேக்குறாங்க இதுல யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு. ரெண்டு பேருமே நான் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோ நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. செகண்ட் லீடு, நான் உங்க ஃபியூச்சர்ல பாய் ஃப்ரெண்ட் ஆக போறேன்னு சொல்றாரு. ஹீரோயின், ரெண்டு பேருமே என்னோட பாய் ஃப்ரெண்ட்லன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. அதே நேரம் ஹீரோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் ஹீரோ எல்லாரும் தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு வராங்க. இங்க ஹீரோவும் செகண்ட் லீடும் மறுபடியும் அவங்க டாம் அண்ட் ஜெரி ஃபைட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ கேக்குறாரு, அவளை நீ மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளரையும் நீ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, ரொம்ப ஈஸியான ஆளா இருக்க போல இருக்கு நீனு சொல்ல, நம்ம செகண்ட் லீடு ஒருத்தங்க மேல லவ்ல விழ 3 seconds மட்டும் போதும்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின், ஹீரோ அவங்க மேல 1 secondலே லவ்ல விழுந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ என்ன பேசாம ஹீரோ அவன் சைட்ல பேசிட்டு இருக்கேன்னு கத்த, நம்ம பாட்டிமா வந்துட்டு என்ன இப்படியே கத்திட்டு இருக்கீங்க, பாத்ரூம்ல இப்ப யாரும் இல்ல, போய் குளிங்கன்னு சொல்லி அவங்களும் கத்தி விடுறாங்க. அதுக்கப்புறமா ரூம்ல 3 பேரும் ஒன்னா படுத்திருக்க, நம்ம ஹீரோவுக்கு பாத்ரூம் அர்ஜென்டா வருது, அவர் கிளம்புறாரு. ஆனா ஹீரோயினையும் செகண்ட் லீடையும் தனியா ரூம்குள்ள விட்டுட்டு போக அவருக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் திருப்பியும் கண்ட்ரோல் பண்ணே படுத்துறாரு. அப்போ நம்ம செகண்ட் லீடு ஹீரோ கிட்ட, நீங்க பாத்ரூம் போலையான்னு கேட்டோன்னு ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு அர்ஜென்டா பாத்ரூம்க்கு இங்கிருந்து ஒன்னாவே போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் கிளம்பி போறாங்க. அங்க என்ன குழி இருக்கு பாத்து போங்கன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க, ஆனா ஹீரோயின் அதை நோட் பண்ணாம அந்த குழியிலே விழுந்துடுறாங்க. இங்க செகண்ட் லீடு கிட்ட ஹீரோனா குஸ்டினா கேக்குறாரு, உன்னோட ஃபேமிலி எப்படி, நீ என்ன ஒர்க் பண்ற, என்னென்ன படிச்சிருக்க அப்படி இப்படின்னு. அப்போ நம்ம செகண்ட் லீடு டக்குன்னு எந்திரிச்சிட்டு, இந்த பிளைண்ட் டேட்டை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், பிளைண்ட் டேட்ல கேட்கற மாதிரியே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளார அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு பாட்டு கேட்டுட்டே படுத்துறாங்க. அங்க நம்ம ஹீரோயின்னா கத்துறாங்க, எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப சவுண்டா. ஆனா எல்லாருமே இந்த சைடு ஹீரோவும் செகண்ட் லீடோ பாட்டு கேட்டுட்டு இருக்க, அந்த பாட்டிமான டிவியை நல்லா சவுண்டா வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினால முடியல, கத்தி கத்தி தொண்டை வத்துனது மட்டும் தான் மிச்சம். அப்போ அந்த சத்திரத்துல இருக்க டாகி ஹீரோயினை வந்து இந்த குழிக்குள்ள எட்டி பாக்குது. ஹீரோயினா அந்த டாகி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, நீ கொலைன்னு சொல்லி. அதுக்கு புரியாததுனால டாகி பாசையில பேசணும்னு நாய் மாதிரியே கொலைச்சு அந்த மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாகி கொலைக்கிற மாதிரியே தெரியல, அதுன்னா அந்த குழியையே சுத்துது. ஹீரோயின், நாளைக்கு மார்னிங் நியூஸ்ல ஒரு பொண்ணு குழியில விழுந்து மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்கன்னு வரும்னு அவங்களுக்கு அவங்களே பேசிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் நடந்து போற அவங்களுக்கு சவுண்டு கேக்குது. உடனே யாருன்னு கத்துறாங்க, நான் இங்க இருக்க உள்ளர என்ன காப்பாத்துங்கன்னு. ஆனா டக்குன்னு சவுண்டு நின்றுடுது, போயிட்டாங்களா அம்மா, நான் என்ன பண்ண போறேன்னு அவங்க அழுதுட்டு இருக்கும் போது ஏனி கீழே வருது. யாரடா ஏனியை போட்டான்னு சொல்லிட்டு அண்ணா பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவரை பார்த்துட்டு, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிட்டுன்னு சொல்லி அழுதுட்டே தேங்க்யூ சொல்லிட்டு மேலே ஏறாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஹீரோயின் தூங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டே அவங்களுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அவரும் தூங்குறாரு. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த ஹோட்டல்ல தூங்கி முழிக்க, இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்கே, நல்ல ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா இருக்கேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. அதை எடுத்துட்டு அவங்க வெளியில ஓட, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்பதான் வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவை கொஞ்ச நேரம் தான் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் கைய பிடிச்சிட்டு போக, நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, நீ போகாத, என்ன இங்க விட்டுட்டுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அவங்க கையை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்குன்னு அழுக தாங்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோட பணத்தெல்லாம் திருடிட்டு போன அந்த ஆளு கப்பல் வழியா வேற நாட்டுக்கு போலாம் தான் பிளான் போட்டுருப்பான். அவனை நம்ம ஹீரோவும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு நீ ஏன் இப்படி பண்ணனு அவர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணிட்டே தேடிட்டு அங்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்களும் அங்க இருக்க ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ஹீரோவை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அங்க நிக்கிறாங்க. நம்ம ஹீரோனா அந்த ஆளுட்ட கத்துறாரு, நாங்க எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா, எங்களோட லைஃபே இதுலதான் இருந்துச்சு, எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பணத்தை எல்லாம் உன்னால எப்படி திருட முடிஞ்சிச்சுன்னு. அந்த ஆளு, பேஷன் மட்டும் இருந்தா போதும் நினைக்கிறேன், இந்த உலகத்துல நீ எல்லாமே சாதிச்சிடலான்னு, இவ்வளவு இன்னசென்டா நீ எதுக்கு இருக்கன்னு அவன் பேச, அப்போ கரெக்டா போலீஸ் அவங்க வந்துட்டு நீங்க ஃப்ராட் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் கையில விலங்கெல்லாம் மாட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த பிரிட்ஜ்ல நிக்கிறதையும் பாத்துறாங்க. ஹீரோயினா ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன நடந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச பிறகு உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், உனக்கு சுமையா இருக்க விரும்பல, அதனாலதான் சொல்ல. ஹீரோயின், நமக்குள்ள பிரேக்கப் ஆன பிறகும் உன்னை புரிஞ்சுக்க நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா, ஆனா நீ எனக்கு ஒரு சான்ஸ் கூட தரல உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்குள்ள பிரேக்கப் ஆனதுக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா, நான் எப்போதுமே நம்ம லவ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீ அதனாலதான் பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்ச, நமக்குள்ள இருக்க டிஃப்ரெண்டும் அதான் சொல்ல. நம்ம ஹீரோ சொங்கி, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு சொல்ல வராரு. ஹீரோயின், இல்ல என் க்ளோஸ் அப்ல வராத, இப்போ எனக்கு இதுதான் வேணும், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிரேக்கப் ஆன பிறகு நம்ம செகண்ட்
ஜெயிலோட லவ் அவங்க ஏத்துப்பாங்களா இல்ல ஹீரோ கூட சேருவாங்களா, எல்லாத்துக்கும் விடை ஃபைனல் எபிசோடான அடுத்த எபிசோட தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம் காய்ஸ். நன்றி, வணக்கம், சரங்கியோ.